ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். இயல்பானவர்கள் கிச்சனுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு திங்ஸை வச்சு தான் நான் இப்போ செய்ய போகிறேன். நான் ரெண்டு ஏகை வச்சும் அப்புறம் உப்பு போடாமல் இந்த லைட் சோய் சாஸ் வச்சியும் நானே இந்த நாசி, அதாவது நாசின்ற நாசினா மலை மொழியில் சோறு ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸை நான் செய்ய போகிறேன் உங்களுக்கு, ஐ மீன் செஞ்சு காட்ட போகிறேன் உங்களுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன திங்ஸ் நான் முதல் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இது உங்களுக்கு தெரியும்ல, இது வந்து மிக்ஸ் வெஜ்ஜின்னு சொல்லுவோம் நாங்கள். இதில் வந்து கேரட், சோளம், அப்புறம் பச்சை பட்டாணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரெஷ்ஷானது, இது இல்லைனா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் இது போட்டால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒரு சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி வெட்டியிருக்கேன். அப்புறம் தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், சின்ன மிளகாய், இது உரப்பாக இருக்கும் அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயத்தாள் இந்த மாதிரி நீட்டு நீட்டமாக வச்சு வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பூண்டு தேவையான அளவு. நான் இந்த ஒரு பிளேட் சோறுக்கு நான் இப்போ சமைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை நம்ம சேர்க்கறதுனால இந்த திங்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டோமா அந்த முட்டையோட வாடை இருக்காது, அதனால தான். அடுத்ததாக தேவையான அளவுக்கு, சிறிதளவுக்கு நான் சிக்கன் பவுடர் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஸ்டாக் கூட போட்டுக்கலாம், இது போடலைன்னா கூட பிரச்சனை இல்லை, அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததாக சோய் சாஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ரெண்டு முட்டை இந்த மாதிரி நான் அடித்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பிளேட் சோறு. சோறு வந்து குழச்சிடாமல் நல்லா கொஞ்சம் வர வரன்னு ஆக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இந்த சமையலுக்கு உண்டான பொருட்கள். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சமைக்கலாம். சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு, பூண்டு, வெங்காயம், yeah.